ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு நீங்கதான் கடவுள் உங்களை நீங்கள் பிரே பண்ணிக்கிட்டா எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் நம்ம கடவுள் கிட்ட பொதுவா என்ன கேட்போம் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்றோம் அப்படின்னா அன்னதானம் கொடுக்குறேன் தேங்காய் உடைக்கிறேன் நடந்தே கோயிலுக்கு வந்து வரேன் காவடி தூக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணிப்பாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சரி நம்ம கடவுள் அப்படின்னு யாரை சொல்கிறோம் ஒரு சுப்ரீம் பவர் நம்மளை மீனும் சக்தியை பார்த்தா அப்படின்னா நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை யார் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஏன்னா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தெய்வ மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க சார் நீங்கள் கடவுள் சார் அப்படி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அவ்வளோதாங்க அப்போது நம்மளுக்குள்ளே கடவுள் இருக்காங்க சொல்ல வர அது ஒரு வீடியோவாக அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படி தானே கிட்டத்தட்ட அப்படி தான் சரி என்ன மேட்டர் அப்படின்னா இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் கோவில் என்ன இருக்குது பூசார் இருப்பார் சாமி சிலை இருக்கும் நம்ம எதுக்காக போகிறோம் நம்மளோட கோரிக்கையை நம்ம தேவையை பார்த்தப்படா அந்த சாமி சாலை நம்ம வந்து போய்னாக்கா கூட்டிகிட்டு வந்துடும் எனக்கு இது பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த சாமி சாலையிட்ட நம்ம சொல்லிட்டு வந்துடும் ரைட்டா சரி ஓகே இப்போது உங்களுக்கு உங்களோட ஆதங்கத்தை தீக்கிறதுக்கு சாமி சிலை தேவைப்படுது உங்கள் தேவையை யார் பூர்த்தி பண்ணியிருக்காங்க இங்கே அந்த சிலை செஞ்சது யார் ஒரு சிற்பி அப்போது இங்கே கடவுள் யார் அந்த சிற்பி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுள் உங்கள் தேவையை சிற்பி வந்து போயினாக்கா செஞ்சு வச்சுருக்காரு ரைட்டா சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மனுஷனை கடவுள் நம்ம சொல்லவே இல்லை அதாவது உங்களுக்கு நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தான் செருப்பி இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போதே நான் பிளான் கொடுப்பேன் வீடியோஸ் போடுவேன் பிடிஎஃப் கொடுப்பேன் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான் புக்ஸ் வாங்க போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் தான் படிக்க போகிறீங்க நீங்கள் தான் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க டைம் நீங்கள் தான் ஸ்பென்ட் பண்ண போகிறீங்க அப்போது ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கான தேவையை உங்களுக்கு ஜாப் வேணும் அப்போ உங்களுக்கான தேவையை நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க அப்போ யார் கடவுள் உங்களுக்கு நீங்க தான் கடவுள் வேற ஒன்றுமே கிடையாது ஓகேவா ரொம்ப சொல்ல சொல்லப்போனா நம்பிக்கை வேற முயற்சி வேற வள்ளுவர் சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா குரல் ஆறுநூற்றி பத்தொம்போது தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வர்த்தி கூலி தரும் மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ மக்களே நான் இங்கே வந்து கடவுளை நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் இந்த கான்செப்ட்டுக்கு கொண்டு வரவே கிடையாது உங்களுக்கு நீங்க தான் கடவுள் நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அது பில்லாப்பா தயக்க வரும் பார்த்தீங்களா என் வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் நானும் செதுக்குனது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்கள் வாழ்க்கை நீங்களாக செதுக்குங்க மத்தவங்க வந்து பின்னாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எது பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் தான் பண்ணியாகணும் உங்களை முதல்ல நீங்கள் வந்து நம்புங்க உங்களால முடியும் நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாமே பண்ண முடியும் எல்லாமே டைலாக் தாங்க நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது நம்ம ஒரு மோட்டிவேஷன் போட்டோம் அப்படின்னா நாலு பேர் பார்க்குறாங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து யூஸ் ஆகிக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை யோசிச்சு பாருங்கள் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிக்காதீங்க பண்ண முடியும் அப்படின்னு நம்புங்க ஓகேவா ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு கடவுளை எவ்வளோ பயப்படுத்தி நம்ம வந்து கும்பிடுவோம் அதே மாதிரி உங்களோட வேலையை பயபக்தியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கடவுள் ஆகிடுவீங்க உங்கள் வேலை ஈஸியாக வந்து மாதிரி கிடைச்சிரும் சரியா நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட போய்ட்டு நம்ம நிற்கிறத விட உங்களை முதலில் நம்புங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து பயபக்தியாக பண்ணுங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் உங்கள் வீடு உங்களுக்கான கோவில் உங்கள் புக்கு உங்களுக்கான சாமி நினச்சிங்க அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கும் ஒரு ஒரு ஆஸ்பரெண்ட்டுக்கும் நம்ம புக்கு தான் வந்து போய்ட்டு நம்ம சாமி மாதிரி அந்த சாமியை ப்ராப்பராக கும்பிடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பாஸ் பண்ணுவீங்க ஜாப் வந்து கிடைக்கும் ஓகேவா யாரும் தன்னம்பிக்கை இழக்காதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் மைண்டில் ஏற்றிக்காமல் முயற்சி முயற்சி பயிற்சி பயிற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உடனே கிடைக்கலனாலும் கண்டிப்பாக கிடைச்சிருங்க முயற்சி விடாமல் போராகிட்டே இருங்க சரியா நன்றி வணக்கம்